பல வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் நாகேஷ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கல்கி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் தலைவரை பற்றிய பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அந்த பேட்டியில் நடிகர் நாகேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அபூர்வ ராகங்கள் படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. எனக்கும் மேஜர் சுந்தரராஜனுக்கும் ஒரு காட்சி. எங்கள் உரையாடல் முடிகிற போது கேமரா எங்களை விட்டு விலகி படியேறி மாடிப்பகுதிக்கு செல்ல அங்கே ரஜினிகாந்த் நின்று கொண்டிருப்பார். அப்போது தான் ரஜினிகாந்தை நான் முதல் முறையாக பார்த்தேன். அப்போது என் கவனத்தை கவர்ந்தவை அவரது அடர்ந்த தலைமுடியும், கருப்பாக இருந்தாலும் சட்டென்று அடுத்தவர்களின் கவனத்தை ஈர்க்கின்ற வசீகர தோற்றமும் தான். இது யார் புதுசாக இருக்காரு அப்படின்னு மேஜர் கேட்க, பாலு எங்கேயோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பார் போல அப்படின்னு சொன்னேன். அவரது முகத்தை பார்த்தபோது உடனே எனக்கு ஏற்பட்ட எண்ணம், இவர் வழக்கமான புதுமுகம் கிடையாது, இவருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது, இவருக்கு சினிமாவில் பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் என்பதுதான். ஆனால் அதே சமயம் இவர் இந்திய திரைப்பட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிற அளவுக்கு உச்சத்தை அடைவார் என்று அன்றே என்னால் உணர முடிந்தது என்றெல்லாம் பொய் சொல்ல விரும்பவில்லை. அந்த காட்சி முடிந்தவுடன் டைரக்டர் பாலச்சந்தரிடம், ரஜினியிடம் நான் கவனித்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டபோது, ஆமாம், எனக்கும் அப்படித்தான் தோன்றியது, அதனால்தான் இந்த கேரக்டரில் அவனை நடிக்க வச்சிருக்கேன் என்று சொன்னார். ரஜினியிடம் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பண்பு அதிகமாகவே இருப்பதை கவனித்தேன். நாங்கள் இணைந்து பணிபுரிய வாய்ப்பு ஏற்படாத போதும் அவர் என் மீது அன்பும் மரியாதையும் காட்ட தவறியதே இல்லை. ஒரு நாள் கோடம்பாக்கத்தில் ரோட்டில் இரண்டு பேரும் கார்களில் எதிரும் புதிரமாக செல்ல நேர்ந்தபோது ரஜினிகாந்த் தமது காரை நிறுத்திவிட்டு என்னை நெருங்கி வந்து வணக்கம் சொல்லி நலம் விசாரித்து விட்டு போனார். தவிர மதிய இடைவேளையின் போது நாங்கள் இருவரும் ஒரே படத்தில் பணிபுரியாமல் இருந்தாலும், இருவரும் ஒரே ஸ்டூடியோ வளாகத்தில் இருக்கிறோம் என்றால் தம்முடன் லஞ்ச் சாப்பிட அழைக்க தவறமாட்டார். சாப்பிடும்போதும் கூட அன்போடு உபசரிப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் இரண்டு பேருக்கும் எதிரிடை குணாதிசயங்கள் தான். நான் சும்மா இருக்காமல் ஏதாவது சொல்லிவிட்டு பரபரப்பு ஏற்றி விடுவேன். ஆனால் ரஜினி தாம் உண்டு தம் வேலையுண்டு என்று இருக்கும் குணமுடையவர். தில்லுமுள்ளு படத்தின் போது தமாசாக இவர் முகத்துக்கு மீசை இல்லாமல் நன்றாக இல்லையே என்று கமெண்ட் அடிக்க, பாலு மீசையை வச்சு தான் இந்த கதையே, நீ சும்மா இரு என்றார். அந்த படம் முழுக்க மீசையோடும் மீசை இல்லாமலும் அவர் நடித்த நடிப்பு என்னை குலுங்க குலுங்க சிரிக்க வைத்தது. மணிரத்னத்தின் தளபதி படத்தில் மம்முட்டியின் உதவியாளர்களுள் ஒருவராகத்தான் நான் வருவேன். என்னிடம் 10 நாள் கால்ஷீட் வாங்கியிருந்த போதிலும் படத்தில் நான் நடித்த 3 காட்சிகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. தளபதி ரிலீஸான பிறகு ரஜினியை ஒரு தடவை சந்தித்த போது, மணிரத்னம் என் கால்ஷீட்டை வீணாக்கிவிட்டார், என்னை இன்னும் கொஞ்சம் கூட பயன்படுத்தி இருக்கலாம் என்று எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். அப்போது அவர் பதிலேதும் சொல்லாமல் புன்னகை புரிந்தார். அவ்வளவுதான். என்னடா இவர், நான் சொன்னதை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்லலாம், அல்லது படத்தில் டைரக்டர் எடுக்கும் முடிவுதான் இறுதியானது என்று மணிரத்னத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம், இரண்டும் சொல்லாமல் அவர் அமைதியாக இருக்கிறாரே என்று லேசாக குழம்பினேன். பின்னர் எனக்கு ரஜினியின் மௌனத்துக்கு அர்த்தம் புரிந்தது. ரஜினியிடம் பேசிக்கொண்டிருக்கிற போது அங்கே இல்லாத 3வது நபரை பற்றி குறை சொல்லி பேசினால் அதை அவர் விரும்புவதில்லை. அங்கு இல்லாத 3வது நபரை விமர்சிப்பது நாகரிகம் இல்லை என்பது அவரது பாலிசி. இது எனக்கு தெரிய வந்தபோது அவரின் மீதான மதிப்பு பல மடங்கானது அப்படின்னு நம்ம நாகேஷ் அவர்கள் அந்த பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தாங்க.